ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹனீஸ் நெஸ்ட். லாஸ்ட் வீக் நம்ம வெள்ளூரில் இருக்க பேர்ட்ஸ் சென்ச்சுரி போயிருந்தோம். ஸோ அதை பற்றினா ஒரு சின்ன ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான பிளேஸு போய் விசிட் பண்ணி பார்க்குறதுக்கு. அதுவும் சீசன் டைமில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு நிறைய பேர்ட்ஸ் இருக்கும். சம் நீங்கள் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வரலாம். நாங்கள் வந்துட்டு இந்த மந்த்து தான் போனோம். பெருசாக பேர்ட்ஸ் ஒன்றும் இல்லை, சாம்பல் நேர கொக்கு மட்டும்தான் அதிகமாக இருந்தது. அப்புறம் ஒரு ப்ளூ கலரில் ஒரு பேர்ட் இருந்துச்சு. ஸோ அது பேர் எனக்கு தெரியல. லொக்கேஷன் லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். அங்கே வந்துட்டு கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங் ரெண்டுக்குமே வந்துட்டு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ பார்க்கிங்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ உள்ளே போனது இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு தொட்டி மாதிரி வச்சு பிளான்ஸ் வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பிளான்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா பெருசானதுக்கப்புறம் இன்னுமே அழகாக தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்கல்ப்சர் ரொம்ப பிடிச்சிருந்தது. மரத்து மேலே வந்துட்டு பறவைங்க இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர். ஸோ இது வந்துட்டு 3D எஃபெக்டில் வந்துட்டு நமக்கு பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது நார்மல் பெயிண்டிங் இல்லைங்க, ஸ்கல்ப்சர் ஆர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய கொக்கு வந்துட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே சைடில் இருக்க காம்பவுண்ட் வால் ஃபுல்லாகவே வந்துட்டு நமக்கு டிசைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது வந்துட்டு பார்க்கிங் காமிக்க மறந்துட்டேன். இதுதான் வெளியில் இருக்க பார்க்கிங். ஸோ டூ வீலருக்கு தனியாக பார்க்கிங்கும் ஃபோர் வீலருக்கு தனியாக பார்க்கிங்கும் இருக்குது. ஒரு சிலர் ஃபோர் வீலர் இங்கேயே பார்க் பண்ணியிருந்தாங்க, பட் ஆனால் அவர் மறுபடியும் மாற்றி அந்த பக்கம் பார்க் பண்ணுங்கள் ஃபோர் வீலர் இடத்துல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸு. நான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்தே வந்துட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ பார்க்கிங் ஆப்போசிட்லேயே வந்துட்டு நமக்கு பேர்ட் சாங்சுரி லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் அவுட்டர் வால்லேருந்து எல்லாமே பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இன்சைட் வால் மட்டும் இல்லை, வெளியிலேருந்து எல்லா வால்லையுமே வந்துட்டு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, எல்லாம் ஒரிஜினலாக இருக்க மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது பெயிண்டிங்ஸு. அண்ட் உள்ளே போகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முன்னாடியே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய வந்துட்டு கிரில் கேட் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்துட்டு குட்டி குட்டி தொட்டி வச்சு ஒவ்வொன்றுலேயும் மணி பிளான்ட் இருக்குது. அண்ட் ஒரு சில பிளான்ட் பார்த்தா ஒரே மாதிரி வெரைட்டி மாதிரி தான் இருந்தது, ஒரு சில பிளான்ட் வேறு வேறையாக இருந்தது. ஸோ இன்னும் நல்லா வந்துட்டு இது வளர்ந்து வர்றப்போ பார்க்குறக்கு நல்லா க்ரீனிஷாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபேமிலியோட. என்னால் அவங்கள கவர் பண்ண முடியாதுன்றதுனால நான் கேமராவை இப்படி கொண்டு போக வேண்டியதாகிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு இதுவும் வந்துட்டு நான் உங்களுக்கு முதல்ல காமிச்சேன் இல்லைங்களா, இந்த ஸ்கல்ப்சர் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளோ தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க. அண்ட் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3D ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸ்கல்ப்சர் ஆர்ட்டில். அந்த விண்டோ இருக்குது இல்லைங்களா, அந்த விண்டோவில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் வந்துட்டு பெயிண்டிங்கு, மீதி எல்லாமே வந்துட்டு ஸ்கல்ப்சர் ஆர்ட் பண்ணி அதை தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு பேர்ட்ஸோட பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் கூடயே வந்துட்டு பேர்டோட பேரும் எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இல்லாமல் ஒரு லேர்னிங் ஸ்பாட் மாதிரியும் வந்துட்டு இது இருக்குது. அண்ட் பெயிண்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது பெயிண்டிங்ஸோட. அண்ட் பக்கத்துலேயே வந்துட்டு அந்த க்ரீனரி ஏரியா இருக்கிறதுக்காக இன்னும் அழகாக காமிக்குது அந்த பெயிண்டிங்ஸை. ஃபுல்லாக கம்ப்ளீட் வால் அந்த லாஸ்ட் வரைக்கும் பெயிண்டிங்ஸ் இருக்குது, நம்ம அப்படியே பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு டிக்கெட் வாங்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போய்க்கலாம். அங்கே அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த ஸ்கல்ப்சர் ஆர்ட் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது. நார்மல் பெயிண்டிங் மாதிரி இல்லாமல் ஸ்கல்ப்சர் ஆர்ட் பண்ணி அதில் வந்துட்டு பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது அண்ட் ரியாலிட்டியாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இதுதான் டிக்கெட்டிங் பாயிண்ட் சொன்ன மாதிரி. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே பெயிண்டிங்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போகலாம் நம்ம. இதில் வந்துட்டு அந்த லைட்டிங் வந்துட்டு அந்த க்ரீனரியில் அந்த கீழே புழுவில் பட்டு அந்த லைட்டிங் வந்துட்டு நமக்கு பெயிண்டிங்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இன்னுமே பார்க்க அழகாக இருக்குது. அண்ட் கேமராவில் வந்துட்டு அது கரெக்டாக கவர் ஆகலை அந்த லைட்டிங் ரிஃப்ளெக்ட் ஆனது, பட் ஆனால் நேரில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் குட்டீஸ்க்கு வந்துட்டு நல்லா பார்க்குறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு அழகாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ரூம்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ரூம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பேர்ட்ஸு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன அனிமல்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திக்கான கார்போர்டில் வந்துட்டு பாப்அப் ஆகிற மாதிரி செஞ்சு ஓட்டியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு குழந்தைங்கள வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணோம். அண்ட் குட்டீஸுக்கு வந்துட்டு இந்த ரெண்டு ரூம்லேயும் வந்துட்டு பயங்கரமாக ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட்டே நடத்தலான்ற மாதிரி இருக்குது. மேலே இருக்க இந்த அவல் பிஜிஎன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நல்லா எம்போஸ் ஆகி ஒரு ஸ்கல்ச்சர் ஆர்ட் கொடுத்த மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி நிறையா வந்துட்டு உங்களுக்கு கார்ட்போர்டில் ஆர்ட் பண்ண மாதிரியும் வச்சுருக்காங்க. ஸோ வால் ஃபுல்லாமே வந்துட்டு பெயிண்டிங்ஸ் தான். அது இல்லாமல் வந்துட்டு ரெண்டு மூணு குட்டி குட்டி ஸ்டூல் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த ஸ்டூல் பார்த்தீங்க அப்படின்னா மரத்தில் பண்ணின மாதிரியான ஸ்டூல்ஸு.
அதில் வந்துட்டு குட்டீஸை உட்கார வச்சு நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நான் வீடியோ கவர் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கே ஆல்ரெடி குட்டீஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தவங்க கொஞ்சம் நகர்ந்துட்டாங்க, அதனால நான் வந்துட்டு அவங்கள கவர் பண்ணாமல் அலங்காமல் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த ரெண்டு ரூமும் பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு ஃபோட்டோ எடுக்கிறக்கு ஒரு சூப்பரான பிளேஸு. நம்ம வந்துட்டு நெல்லு நெல்லுன்னு வந்துட்டு சொல்லணும்னு அவசியமே கிடையாது, அவங்களே போய் அங்கே இருக்க பிக்சர்ஸ் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அழகாக போஸ் கொடுத்துட்டு நின்றுப்பாங்க. ஸோ நமக்கு வந்து கேண்டிட் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான பிளேஸு. இப்போ நம்ம மறுபடியும் வந்துட்டு உள்ளே போகலாம். ஸோ இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ஒவ்வொன்றும் வந்துட்டு எந்த அளவுக்கு சூப்பராக வரைஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள், பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு நம்ம அதை பார்த்துக்கிட்டே போகலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறேன் இல்லை ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு இந்த பிளேஸ் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஒரு கேன்டீன் இருக்குது, ஸோ நமக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் போனது ஈவினிங் டைம், அதனால அங்கே ஒன்றும் இல்லையா இல்லை யூஸ்வலாகவே அங்கே பெருசாக ஒன்றும் இருக்காதான்னு தெரில. பெருசாக ஒன்றும் ஸ்நாக்ஸ் இல்லை, பட் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, ஒரு ரெண்டு மூணு பிஸ்கெட் அந்த மாதிரி இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உள்ளே போகும்போது டிக்கெட் கவுண்டர்லேயே வந்துட்டு நமக்கு பைனாகுலரும் வீடியோ கேமராவும் அவைலபிள் இருக்குது. ஸோ வீடியோ கேமரா கூட பெருசாக யாருக்கும் தேவைப்படாது, ஏன்னா எல்லாருமே இப்போ மொபைல்லேயே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இன்கேஸ் உங்களுக்கு வீடியோ கேமரா தேவை அப்படின்னா ரெண்டலுக்கு 100 ருபீஸு, நீங்கள் அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு நீங்கள் வந்துட்டு உள்ளே வீடியோ எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த ரெக்கார்டிங்ஸ் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் மெயினாக வந்துட்டு எல்லாருமே பைனாகுலர் வாங்கிக்கிறது தான் பெஸ்ட்டு, ஏன்னா வந்துட்டு அங்கே பேர்ட்ஸ் எதுவும் நம்ம பக்கத்துலலாம் இருக்காது, ரொம்ப தூரம் அந்த லேக்குக்கு நடுவில் தான் இருக்கும். ஸோ பைனாகுலர் இல்லை அப்படின்னா பேர்ட்ஸை பார்க்கணும்னு நினச்சி போகிறவங்களுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு 50 ருபீஸ் தான் ரெண்டலுக்கு. நீங்கள் ஃபுல் டே அங்கே உள்ள சுற்றுனீங்க, காலையில் போயிட்டு ஈவினிங் வரைக்கும் உள்ள ரவுண்ட் அடிக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த ஃபுல் டே இருக்கும். 50 ருபீஸ் தான் ஒரு பைனாகுலருக்கு. ஸோ ரொம்ப நிறையா பைனாகுலர் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் ஃபேமிலி ஒரு 3 பேர் போகிறீங்க அப்படின்னா 3 பேத்துக்கு சேர்த்து ஒரு பைனாகுலர் கூட வாங்கிக்கோங்க. பைனாகுலர் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு உங்கள் வியூவே கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி அங்கங்கே ராக்ஸ்லேயும் வந்துட்டு நிறைய ஸ்கல்ப்சர் ஆர்ட் பண்ணியிருந்தாங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அண்ட் ஸ்கல்ப்சர் வந்துட்டு பெயிண்டிங் பண்ணிக்கிறது அந்த ஆர்ட் பண்ணிக்கிறது எல்லாமே ரொம்பவே வந்துட்டு நேச்சுரலாக இருந்தது. அண்ட் மீதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா போகிற வழி ஃபுல்லாக அந்த மாதிரி க்ரீனிஷாக தான் இருந்தது. அண்ட் ஒரு சில பக்கம் வந்துட்டு ரொம்ப ஏதோ புதர் மாதிரி இருக்க மாதிரி இருந்தது. அண்ட் ஒரு சில இடத்துல வந்துட்டு நல்லா நீட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு ஃபோட்டோவுக்கு. அண்ட் பேக்ரவுண்ட் வந்துட்டு இந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்கிறப்போ உங்களுக்கு ஃபோட்டோவுக்கும் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு பைனாகுலர் வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. அண்ட் நாங்கள் போன டைமில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சாம்பல் நிற கொக்கு மட்டும்தான் தெரிஞ்சுது, அதுவுமே வந்துட்டு பெருசாக ஒன்றும் பக்கத்தில் இல்லை. மேக்ஸிமம் எல்லாமே வந்துட்டு அந்த லேக்கு கூட மிடில் தான் இருந்தது. அண்ட் பைனாகுலர் வச்சு பார்க்கும்போது மட்டும்தான் தெரிஞ்சுது. அண்ட் பைனாகுலர்லேயும் வந்துட்டு லென்ஸ் வந்துட்டு பெருசாக கிளியராக இல்லை, எவ்வளோதான் அட்ஜஸ்ட் பண்ணாலும் கொஞ்சம் ஒரு டல் அடித்த மாதிரியான ஒரு ஃபீலில் தான் இருந்தது. ஸோ பைனாகுலர் நீங்கள் வாங்கிட்டு போகும்போதே ஒன்ஸ் வந்துட்டு அது நல்லா ஒர்க் பண்ணதா லென்ஸ் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் பைனாகுலர் வாங்குறதுக்கு வந்துட்டு 50 ருபீஸ் வந்துட்டு அந்த ரெண்டல் சார்ஜு, அந்த ரெண்டல் சார்ஜ் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வந்துட்டு அவங்க கையில் கொடுக்கணும். ஸோ நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு வெளியில் போகும்போது பைனாகுலர் வந்துட்டு அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் ஐடி ப்ரூஃபை வந்துட்டு வாங்கிக்கலாம். எந்த ஐடி ப்ரூஃபாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி இல்லை ஆதார் கார்டு இந்த மாதிரி எந்த ஐடி ப்ரூஃபாக இருந்தாலும் ஓகே, அவங்களுக்கு சும்மா ரெஃபரன்ஸுக்காக தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நாம் இங்கே ஒரு லேக் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, ஆல்மோஸ்ட் இந்த லேக்கோட மிடில் இல்லைன்னா அந்த எண்டில் தான் வந்துட்டு நமக்கு பேர்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு நடுவில்லாம் பேர்ட்ஸே காணோம். நம்ம நடந்து போகிற இந்த வாக்கிங் ஏரியாவில் வந்துட்டு சுத்தமாக பேர்ட்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். நான் இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாகவே காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன் இல்லைங்களா, அங்கே தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு நமக்கு பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மொட்டை மரத்தில் தான் நிறையா இருக்குது சொல்லப்போனால். அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு பேர்டு ஒன்று அங்கங்கே வந்துட்டு நம்ம நடக்கிற ஏரியாவில் சுற்றுது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பேர்டு ரொம்ப உள்ளே இருக்குது, அது வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் வந்துட்டு ஒரு டார்க் ப்ளூ மயில் ப்ளூ இருக்கு இல்லைங்களா, அதை விட நல்லா டார்க்காக இருந்தது. ஸோ நேரில் பார்க்குறதுக்கு அதனுடைய கலர் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது, பட் கேமராவில் கலர் கவர் ஆகலை. அண்ட் அந்த ஒரு பேர்டை தவிர வந்துட்டு நம்ம அதிகமாக அங்கே பார்த்தது சாம்பல் நிற கொக்கு மட்டும்தான், அதுவுமே வந்துட்டு அந்த லேக்கோட இன்டீரியரில் தான் அதிகமாக இருக்குது. அண்ட் இங்கே ஒரு போட் இருக்குது, ஆனால் அது வந்துட்டு நம்மளோட நார்மல் யூஸ்க்கு கிடையாது, அங்கே இருக்க அஃபீஷியல்ஸ் வந்துட்டு ஏதாவது ரவுண்டு போய் செக் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு அந்த போட் யூஸ் பண்ணுறாங்க, மற்றபடி விசிட்டர்ஸ்க்கு அது வந்துட்டு அலோடு கிடையாது. வாட்டர் வந்துட்டு அவ்வளோ கிளியராக இருந்துச்சு. அண்ட் அடியில் பாசம் பிடிச்சிருக்கு, பட் ஏன்னா ரெகுலராக வந்துட்டு தண்ணி போயிட்டே இருக்குங்கும்போது அது அப்படி தான் இருக்கும். அண்ட் அந்த இடத்துல வியூ நல்லா இருந்தது. அண்ட் லைட்டிங் நாம் காலையில் நீங்கள் வந்துட்டு போனீங்க அப்படின்னா அந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோவுக்கு சூப்பராக இருக்கும், பட் ஆனால் ஈவினிங் போனதுனால லைட்டிங் ப்ராப்பராக இல்லை. ஸோ அதனால் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்க முடியல. அண்ட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இது இன்னொரு வியூ பாயிண்ட் வந்துட்டு இந்த இடத்துல, இங்கே வந்துட்டு ஃபோட்டோவுக்கு சூப்பராக இருந்துச்சு, நாங்கள் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தோம் அந்த இடத்துல.
அண்ட் இங்கே போய் உட்காந்து வியூ பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் இங்கே பைனாகுலர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு சுத்த வேஸ்ட்டாக தான் தெரியும், அங்கே போனதுக்கு யூஸே இருக்காது, ஏன்னா ஒரு பேர்ட்ஸ் கூட பார்க்க முடியாது, ஆல்மோஸ்ட் எல்லா பேர்ட்ஸுமே வந்துட்டு நீங்கள் உள்ளே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்கள் ஃபேமிலியோட உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க, ஒரு ஈவினிங் டைமோ இல்லை ஏர்லி மார்னிங் டைமோ வந்துட்டு ஒரு வாக் போகணும்னு நினைக்கிறீங்க, பக்கத்தில் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ். அண்ட் ஈரோட்டில் இருக்கவங்க வீக்கெண்டில் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும், குட்டீஸோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நீங்கள் அங்கே விசிட் பண்ணுங்கள், உங்கள் குட்டீஸும் வந்துட்டு பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு சீசன் டைமில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பேர்ட்ஸ் நிறையா பார்க்கலாம், அப்படி இல்லை அப்படின்னாலும் ஈவினிங் டைமில் நீங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ், மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த பிளேஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களும் போய் பார்க்குறதுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட சஜஷன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற அடுத்த வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூடிய சீக்கிரம் உங்களை வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன், அதுக்குள்ளே நீங்களும் இந்த மாதிரியான பிளேசஸை போய் விசிட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க.